வணக்கம் மோகன். சேலம் செவ்வாய்பேட்டை பகுதியில் பாஜக வர்த்தக அணி சார்பில் செவ்வாய்பேட்டை பகுதியில் செயல்படக்கூடிய நியாய விலை கடைகளில் பிரதமருடைய மோடியுடைய படம் வைக்க வேண்டும் என காவல்துறையின் சார்பில் அனுமதியானது அளிக்கப்பட்டிருந்தது. காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் இன்று பாஜகவினர் அதாவது சேலம் முதல் நிலையாக சேலம் செவ்வாய்பேட்டை தேவங்கபுரம் நியாய விலை கடையில் பிரதமருடைய புகைப்படத்தை வைப்பதற்காக பாஜகவினர் பேரணியாக வந்தனர். அவர்கள் அங்கு வந்து அதாவது படத்தை வைக்க முயன்ற போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்கள் அந்த படத்தை வைப்பதை வந்து கைவிட்டனர். தொடர்ந்து இது உயர் அதிகாரிகளிடம் அனுமதி வாங்க வேண்டும் என காவல்துறையினர் தடுத்திருந்தனர். மேலும் வந்து அங்கு வந்த பொதுமக்களிடம் அதாவது பிரதமர் அதாவது நியாய விலை கடைகளில் மத்திய அரசின் மூலமாக வழங்கும் திட்டம் பயன்கள் குறித்து துண்டு அறிக்கைகளை அங்கு நியாய விலை கடைகளுக்கு வந்திருந்த பொதுமக்களிடம் பாஜகவினர் வழங்கினர். இதற்கும் இதை வழங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த திமுகவினர்கள் பாஜகவினரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனை கண்டித்து பாஜகவினரும் திமுகவினரை கண்டித்து கோஷம் எழுப்பினர். மாறி மாறி இரண்டு கட்சியினரும் கோஷங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. அங்கு சேலம் மாநகர உதவி காவல் ஆணையாளர் தலைமையில் குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் இரண்டு தரப்பினருக்கும் மோதல் ஏற்படாதவாறு தடுத்து நிற்பாட்டி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தற்போது பாஜகவினர் 50 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அனுமதி இல்லாமல் நியாய விலை கடைக்குள்ளுக்குள் சென்று பிரதமருடைய புகைப்படத்தை வைக்க முயன்றது மற்றும் துண்டு அறிக்கைகள் பொதுமக்களுக்கு வழங்கியது தொடர்பாக பாஜகவை சேர்ந்தவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் வேனில் ஏற்றப்பட்டு இங்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் குறிப்பாக மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் நியாய விலைகளுக்கும் மண்ணில் மானியம் அதே போல இங்கு அரிசி வழங்கக்கூடிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் தான் மக்களிடையே சென்று சேருவதில்லை என பாஜகவினர் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இது தொடர் மேலும் அங்க அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய அரசால் வழங்கக்கூடிய இந்த ரேஷன் இலவச ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசால் வழங்கப்பட்ட திட்டம் என அங்கிருக்கக்கூடிய பெயர் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என அங்கிருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பாஜகவினர் அறிவுறுத்தினர். இந்த சம்பவம் பாஜகவினரும் திமுகவினரும் ஒரே இடத்தில் மாறி மாறி கோஷங்கள் எழுப்பியதால் அங்கு வந்து பரபரப்பு நிலவியதும் ஏராளமான போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் பாஜகவினர் அதாவது நியாய விலை கடைகளை படம் வைக்க முடிந்தது மற்றும் துண்டறிக்கை வழங்கியது தொடர்பாக தற்போது 50 பாஜகவினுடைய வர்த்தக அணி செயலாளர் மற்றும் சேலம் மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் உள்ளிட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. We'll be right back.